போட்டி தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யோசல் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யோசல் சேனலில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு டிஆர்பி ஆனுவல் பிளானில் 2022 கொடுத்ததன்படி எல்லாமே சரியாக நடந்திருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வியூ பார்த்துடலாம். அது எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை தேர்வர்களுக்கு தந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டில் பார்த்துங்க, டெட் எக்ஸாம் என்று சொல்லக்கூடியது பிப்ரவரி மாதம் வந்து கால்ஃபார் பண்ணுறதா சொல்லி எக்ஸாம் வந்து ஏப்ரல் நடைபெற இருந்தது. ஆனால் கால்ஃபார் பண்ணது இன்னமும் லேட்டாக தான், ஆனால் இது வரைக்கும் எக்ஸாம் நடைபெறலை. அக்டோபரில் வந்து 14-20 நடக்க சொன்னாங்க, இன்னும் ஹால் டிக்கெட் வரலை. ஸோ இது இன்னும் முடிவுக்கு வரலை. ரெண்டு பார்த்திங்கன்னா, எஸ்ஜிடி டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேப்பர் 1-2 டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கான தேர்வு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் செகண்ட் வீக் ஆஃப் ஜூன் சொன்னாங்க. அதுவும் வந்து இன்னும் வந்து ஒரு பிகினிங் லெவலில் இல்லை. எஸ்சிஆர்டி லெக்சரர்ஸ் வந்து மேல அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, பட் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் வந்து எந்த ப்ராசஸும் இது வரைக்கும் நடைபெறவில்லை. இது பார்த்திங்கன்னா ஜூனில் சொன்னாங்க. ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பார்த்திங்கன்னா ஜூலையில் அனௌன்ஸ் பண்ணால் சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு. ஸோ அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லெவலில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு எந்த முடிவுக்கும் வராமல் எந்த பிகினிங்கும் ஆரம்பிக்கவே இல்லை. அடுத்து லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணால் சொல்லியிருக்காங்க. 2016-17 நடந்த அந்த பாலிடெக்னிக் எக்ஸாமே இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இனி மறுபடியும் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்னா அது எப்போ ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியாது. அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் செப்டம்பரில் கால்ஃபார் பண்ணதாக சொல்லி டிசம்பரில் எக்ஸாம் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2022 பொறுத்த மட்டுக்கும் இது வரைக்கும் எந்த விதமான பிளானும் வந்து சக்ஸஸ் ஆகவே இல்லை. 2021 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த செப்டம்பர் 2021 வந்த பிஜிடிஆர்பி மட்டும் போய்கிட்டே இருக்குது. அந்த ரெண்டு மட்டும்தான் லாஸ்ட் இயர்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பாலிடெக்னிக் டிஆர்பி ப்ளஸ்ஸு பிஜிடிஆர்பி இந்த ரெண்டை தவிர கடந்த 1 வருட காலமாக வேறு எந்த விதமான ரெக்ரூட்மெண்ட்டும் இங்கே நடக்கலை. அது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த மட்டுக்கும் ஒரு 5000 அல்லது 7000 பேர் கொண்ட ஒரு வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த மட்டுக்கும் ஸோ அவ்வளவு நிறைய இல்லை. ஆனால் டிலேக்கான காரணம் வந்து தெரியல. இப்பயும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன், அதே மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு கீ, அதே மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த டிலேக்கான காரணம்தான் மொத்தத்துக்கு நம்ம அந்த ஆனுவல் பிளானரை ஃபெயிலியர் பிளானர்னே சொல்லலாம். ஸோ அரசு வேலையை பொறுத்த மட்டுக்கும் பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அதற்காக வந்து ரொம்ப காலம் கடந்து நமக்கு பொறுமை, நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி இந்த எல்லா எக்ஸாமும் இருக்குது. ஸோ எது எப்படியோ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கால அவகாசம் நல்ல அவகாசமாக எடுத்துக்கொண்டு நல்ல ப்ரிப்ரேஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதாக இருக்கும். ஸோ 2022 பொறுத்த மட்டுக்கும் எந்த விதமான இந்த பிளான் படி எதுவுமே நடக்கலை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னே சொல்லலாம். டெட்டு மட்டும் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஃபஸ்ட் வீக்கில் ஹால் டிக்கெட் தரதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் இது வரைக்கும் வந்து எந்த விதமான ஹால் டிக்கெட்டும் வரலை. எஸ்சிஆர்டி சீனியர் லெக்சர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இன்னும் வந்து அது ப்ராசஸ் வந்து முடியவே இல்லை. அதே மாதிரி எஸ்ஜிடி என்று சொல்லக்கூடிய 5000 போஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, அதுவும் வந்து நடக்கலை. கிட்டத்தட்ட நவம்பர் அதாவது அக்டோபர் முடிய போது நவம்பர் வரப்போகுது. இந்த 2022 அத்தனை, இந்த மேலே சொல்லக்கூடிய டிஆர்பி பிளானர் இருக்கக்கூடிய அத்தனையும் நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 2021 பெண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த பாலிடெக்னிக் டிஆர்பி மட்டும் முடிவுக்கு வந்திருக்கு, போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த 2022 இருக்கக்கூடிய அத்தனை பிளானுமே ஃபெயிலியர் பிளான் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அரசு வேலைக்காக பொறுமை அவசியம். ஸோ நீங்கள் இந்த டயத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு தயார்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த பதிவை உங்களுடைய பிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யோர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திரும்ப லைக்கான கிளிக் பண்ணுங்கள், ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேஷனுக்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.